என்ன தேவையோ அதை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நாம் எல்லாம் மர்மையை நம்பியிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நம்பியிருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு நாம் வந்தது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து நல்ல முறையில் மரணித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை சந்திக்கும் பயணத்தில் சாலிஹீன்களோடு, நல்லவர்களோடு, சுஹதாக்களோடு, நபிமார்களோடு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தில் தான் பள்ளிவாசலுக்கு வந்தோம், அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது அல்லாஹ் இஷஹியான செய்தி எங்கள் கண்களுக்கு தெரியாத அந்த மலக்குமார்கள் அவர்கள் போய் மேல வானலோக எங்களை சூழ்ந்து கொள்வார்கள். சூழ்ந்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவும் எங்களை பத்தி சொல்வார்கள். இது நீண்ட ஹதீஸ், அந்த ஹதீஸை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. கடைசியாக சொல்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேட்பார், அந்த அடியார்களை பத்தி கேட்பார், அவர்களுக்கு என்ன வேணுமா, யாரப்ப அவர்களுக்கு ஜன்னா வேணுமா. மலக்குமாரிடம் அல்லாஹ் திரும்ப கேட்பானால் ஜன்னாவை அவர்கள் கண்டிருக்கிறார்கள், சுவர்க்கத்தை கண்டிருக்கிறார்களா, இல்லை. யாரும் கண்டால் எப்படி இருக்கும், அவர்கள் இதையை விட விரைந்து செயற்படுவார்கள். யா அல்லாஹ், இப்படி இந்த சம்பாஷணை மெல்ல மெல்ல போகிற நேரம் கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க எந்த மஜ்லிஸுக்கு மக்கள் வந்தார்களோ அந்த மலக்குமாரிடம் சொல்லுவாங்க, அது கஃபரத்துல்லாஹ், அவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்பார். இந்த இடத்தில் நீங்கள் படிக்க மட்டும் வரவில்லை பெரியவர்களே, இளைஞர்கள், இந்த சபை எனக்கும் உங்களுக்கும் பரக்கத் பொருந்திய ஒரு மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸுக்கு அல்லாஹ்வுக்காக அத்தனையை விட்டு விட்டு வந்த எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாசமும் எங்களுக்கு கிடைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய மஃபிரத்தும் சேர்ந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சபையில் நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த நேரத்தில் குடும்பவியல் ஏன் இந்த தலைப்பை தேர்வு செய்கிறார்னா, ரொம்ப சிம்பிள் தான். இன்று ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் முடித்தவர்கள் எவ்வளவு பேர் டிவோர்ஸ் பண்றாங்க, இப்ப உள்ளவர்கள் எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்றாங்க, அதான் சாதாரண க்வெஸ்சன். நீங்க கேட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்க கல்விலேயே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்தவர்கள் கூடயா, இப்ப கிண்ணியாவில் படித்தவங்க கூடயா. 50 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர், இன்ஜினியர், லோயர் இந்த இதெல்லாம் படித்தவங்க கூட, இப்ப படித்தவங்க கூட, இப்பதான் கூடயா, இப்பதான் கூட. அப்ப எஸ்எஸ்சி இல்ல, 8, 6 வெளியப்பா, இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, போய் போய் ஃபர்ஸ்ட் சம்பாரி அப்படின்னு அனுப்பிடுவாங்க. இப்ப படித்தவங்க கூட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிண்ணியாவுல திருமணம் முடித்தால் விவாகரத்து செய்யற, டிவோர்ஸ் பண்ற வீதாசாரம் கூடயா, இப்ப கூட, இப்ப கூட. நீங்க சொல்லாம என்ன சொல்றீங்க தெரியுமா, படிச்சவனுக்கு வாழ தெரியவில்லை, படிக்காதவனுக்கு வாழ தெரிஞ்சிச்சு. நான் கேக்குறேன், படிச்சவருக்கு தானே ரொம்ப டிசிப்ளினா நடப்பார். ஒரு இடத்துக்கு வரப்புக்குள்ளமே ஷீட்ஸ், நான் வரவா இன்னைக்கு பார்த்தமே காம், நான் வரவா உள்ளுக்கு வரவா, தடார்னு கதவை திறந்து வர மாட்டார், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்பார் நிறைய. அப்படிதான் பாக்குறோம், பெரிய கம்பெனில போற நேரம் ரிசப்ஷன்ல இருக்கு, வெல்கம் சார், காம் அப்படின்றாங்க. ஓ, சில பேருக்கு இவமே நல்லா பேசுறாரு, என்ன மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கிறாரு, குஃபார், ஆனா அழகா பேசுறாங்க. படிப்பு படிப்பு படிச்சா அப்படிதான், ஆமா படிச்சால் நாலு சவருக்குள்ள வந்ததுக்கு பிறகு குடும்பமா வந்தது குடும்ப வாழ்க்கையை வாழ போறோம்னு சொன்னா 10 பேர் கல்யாணம் முடிச்சா என்னப்பா இது, ஸ்ரீலங்காட கிண்ணியா, அப்ப கொழும்பு, அப்ப அமெரிக்கா, அமெரிக்காவில் டிவோர்ஸ் கம்மி தெரியுமா, நம்புவீங்களா, நான் பேசுறேன், அமெரிக்காவில் டிவோர்ஸ் கம்மி நம்புவீங்களா, நிஜமா அமெரிக்காவில் டிவோர்ஸ் கம்மி, ஏன்னா கல்யாணமே முடிக்கல. எப்படி டிவோர்ஸ் பண்ணுவான், நாய வச்சுட்டு மை பேச்சு தடவை விடுது, இப்ப என்னாச்சு அவங்களுக்கு எல்லாம் தலைக்கையில பரண்டுட்டு, ஆனால் திருமணம் பெண் பெண் திருமணம். இப்ப ஜோ பைடன் ஜனாதிபதி, அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தாரு ஒபாமா. ஒபாமா முதல் தடவை வந்து ரெண்டாவது தடவை அரசியல் தேர்தலுக்கு வந்து நிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு தேர்தல் நடந்துச்சு. என்ன தேர்தல் தெரியுமா, அமெரிக்கர்கள் எல்லாம் ஒரே கோஷ்கே வச்சாங்க, நீங்க ஆம்பளை பொம்பளை திருமணத்தை சட்டமாக்கி இருக்கிறீங்க, ரெண்டு பேர் கல்யாணம் முடிக்கணும் விரும்பினாங்கன்னா ரெண்டு பேரும் வந்தா நீங்க சட்டமன்ற கொடுக்குறீங்க, ஆம்பளை ஆம்பளை திருமணம் நடக்கணும், பொம்பளை பொம்பளை திருமணம் நடக்கணும், அதை சட்டமாக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கா ரீசன், மோர் தென் 66%
66க்கு மேற்பட்ட அமெரிக்கர்கள் வாக்கு போட்டாங்க, சட்டம் மாக்கண்டாங்க. அமெரிக்கா சட்டம் ரெண்டு பேர் ஓட்டு போவோம். That is my wife. Oh, wife. ஆம்பளை பார்த்து No, this is my wife. என்னப்பா என் வைஃப் இல்ல அவங்க சொல்றது வேற பேர். நான் பட் உங்களுக்கு சொல்றேன், பெஸ்டியன் ஆரம்பிக்கும். டீ என்ன டீ குடிக்கிறதுல பெஸ்டியில் ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நிற்கும். மாய் அப்படியே வருவாங்க. இப்போ யூகேல அமெரிக்கால எப்படி வாழ்றாங்க, லிவிங் டுகெதர். அப்படின்னா என்ன, ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கல்யாணம் முடிச்சாக்கல, ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவர் பில் பே பண்ணுவார், அவர் சாப்பிட்ட பர்கருக்கு. இந்த அம்மா பில் பே பண்ணுவார், அவர் சாப்பிட்டதுக்கு. என்னப்பா ரெண்டு வரும், ஒரு பேச்சுக்கு $100, ஒரு பேச்சுக்கு வச்சா நான் $50, நீங்க $50. என்ன ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கேட்டாங்க. என்னன்னு கேட்டா அவங்க ரெண்டு பேரும் குடும்பம் வாழலையா, எங்களுக்கு வெறுத்தா ஓகே போதும், நான் போறேன் வேற வீட்டுக்கு, நீங்க போங்க வேற வீட்டுக்கு. இப்படியா வாழ்க்கை? நான் உங்கள்ட்ட என்ன கேட்கறேன் தெரியுமா பெரியவர்களே, உலகத்துல விண்வெளியை நோக்கி மனிதன் போறான், சந்திரமண்டலத்துல ஊடு கெட்டலாமான்னு அண்மையில ஆய்வு நடக்குது. இல்ல உலகம் அழிய போகுதாம் அவர் சொல்றோம், நான் இல்ல, நாங்க அழிய போக நம்பிட்டோம். இது டிமாலிஷ் ஆக போகுது, இது ப்ராப்ளம் ஆக போகுது. சோ நாங்க சந்திரமண்டலத்துக்கு போய் எஸ்கேப் ஆகி வாழ்ந்தா தான் எங்களுக்கு வாழலாம், இல்ல இந்த ஜெனரேஷன் அழிஞ்சிடும் சந்திரமண்டலத்துக்கு. நாங்க தெளிவா சொல்றோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து மௌத்தாப்பு போறோம். சோ சந்திரமண்டலத்துக்கு போனதுக்கு எங்களுக்கு ரூபோட வாழையாது, இங்க இருந்தாலும் மௌத்து தான், அங்க போனாலும் மௌத்து தான். சோ சந்திரமண்டலம் வரைக்கும் ஆய்வு பண்றான், நாசா எக்கச்சக்கமான பணம் கொடுக்குது, எஜுகேஷன் எங்கேயோ போகுது, நிறைய விஷயங்கள். இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு தெரியாத மருத்துவம் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன தெரியாது தெரியுமா, உங்க பக்கத்து பூனைக்கு தெரிஞ்சது, நாய்க்கு தெரிஞ்சது, யானைக்கு தெரிஞ்சது, இந்த மீனுக்கு தெரிஞ்சது தெரியல. ரீப்ரொடக்ஷன் எப்படி நாய்க்குட்டி போட்டுச்சு, எப்படி சிங்கம் வாழ்ந்துச்சு, காட்டுக்குள்ள மிருகமெல்லாம் எப்படி வாழ்ச்சி, ஆண் பெண் தான் ஜோடி, ஆண் பெண் தான் ஜோடி. இந்த ஜோடிய அதாவது உங்க முன்னோர்கள் அதை அப்படி ஜோடி அப்படி இல்லைன்னா நீங்க பிறந்தே இருக்க மாட்டீங்க. அமெரிக்கன்ஸ் படித்தார்கள் படித்தார்கள் படித்தார்கள், பைத்தியமாகினார்கள், படித்து பைத்தியம் ஆகல. அவர்களுக்கு யார பின்பற்றணும்னு தெரியல, who is my leader, நான் யாரு பேச்சு கேட்கணும்னு தெரியல. அவர் சொன்னாரோ அவர் எப்படி கேட்டு பேசுற, இவர் எடி சரி பண்ணீங்க எல்லாம் கொண்டாந்து எங்க உலகத்தை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு உடுக்க தெரியுதா, உங்களுக்கு புள்ளையோட உண்மை யாருன்னு தெரியுதா, அவன் எப்படி இருக்கணும்னு தெரியுதா. அவர் ராத்திரி தாய் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா, ஹஸ்பண்ட் கதவை திறந்தா, நீங்க என்ன சொல்லுவீங்க? This is normal situation in America. அது normal, this is my human right. கிட்டத்தட்ட 1 கோடி தள்ளி கிண்ணியா டவுன்லயே சொல்றேன், அல்லது 1 கோடி பெருசா 1 கோடி பணத்தை வச்சிருக்கிறேன், 1 கோடி பணத்தோட நான் ராத்திரி உலா வந்தால் நீங்க என்ன சொல்லுவீங்க? வெறும் சாக்கில தள்ளி ஏதாவது அடிச்சு போட்டு எடுத்துட்டு போயிருமா, அது பத்திரமா இருக்கணும்டா. நீங்க இன்னொருத்தரோட வரணும் அவசரமா வீட்டுக்கு வந்துருக்கீங்க. ஒரு பெண்ணுடைய கருவறை 1 கோடியா? இந்த வேர்ல்ட்ல ஜனாதிபதி என்ற பதவி எடுக்கலாம், பிரதமர் எடுக்கலாம், அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பதவி வரலாம், சந்திரிகாவுக்கு வந்துச்சு. தாய்மை தன் புள்ள தன்னை தாய் என்று கூப்பிடுற போல கல்பு அந்த இடத்தில் அசைகிற மாதிரி வேற எதிரே அசையாது. என் புள்ளை என்ன வாப்பான்னு கூப்பிடுற போல உலகம் வேற எந்த பேர்ல என்னை கூப்பிட்டாலும் நான் பிள்ளைகளுக்கு தகப்பன். அதுதான் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கருவறை என்பதுல வந்து ஒரு பெண்ணு செத்து போயிடும், அந்த கருவறையை பறித்து கொடுத்தா தான் இன்னொரு ஜெனரேஷன் தன் உமாவை புள்ள பாக்குது உமான்னு சொல்ற அளவுக்கு நிக்கணும். அந்த கருவறை ராத்திரி 12 மணிக்கு பெண்கள் திரிந்தா, அந்த பெண்கள் நடுவர் சந்தேகம் இந்த கதவை தட்டினா, நான் இப்பதான் வருவேன் அமெரிக்காவில, இதுதான் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க முன்னேறினாங்க, படிச்சாங்க, சைக்காலஜி பெஸ்ட் கைண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவில இல்ல, யூரோப்ல நீங்க பார்க்கலாம். அப்படி நீங்க சைல்ட் சைக்காலஜி வேணுமா, ஃபேமிலி சைக்காலஜி, நான் சுத்தமே வேஸ்ட். உங்களுடைய டிகிரியால உங்களுடைய கரிக்குலமால இந்த மக்களை திருமணம் முடிக்க வச்சுங்களா, என்னாச்சு? இப்ப நான் பேசுறேன் கேளுங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது
இது தேவதாங்க வேண்டிய நேரத்தில் நீங்க வெளியில போய் தைரியமா சொல்லும் எங்க ஊர்ல வைன் ஸ்டோரி இல்லையே, எங்க ஊர்ல அதெல்லாம் இல்லையே. நீங்க மத்த சமூகத்தை எட்டி பாத்தீங்கன்னா டவுன்ல நடுவுல வைன் ஸ்டோர் தான் இருக்கு. ஸ்ரீலங்காட இதயம் கொழும்பு, கொழும்பு பெட்டா பசார், இங்கிருந்தா முழு ஸ்ரீலங்காவுக்குமே போ. அல்லாஹ் அந்த ஸ்ரீலங்காட இதயத்தை முஸ்லீம்கள் கையிலே, தமிழர்கள் கையிலே, அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் தான் இருப்பாங்க. பிரம்மாண்டமான பள்ளி தெரியும், பெரிய இம்போர்ட்டர்ஸ் இப்படி ஒரு சின்ன துண்டை வச்சிருப்பாங்க, பார்த்தா கண்டெய்னர் அனுப்பிச்சிருப்பாரு. அவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவுதான், அவ்வளவு எல்லா ரோட்லயும் வைன் ஸ்டோர் இருக்கு. எங்க சமூகத்துல குடிக்கணும் அடுத்தவருக்கு போய் குடிச்சிட்டு வாங்க. இந்த ஒரே ஒரு சமூகம் தான் தான் குடும்பத்துக்கு சம்பாதிச்சுட்டு வந்து ஊட்டி ஊட்டி சிரிங்கம்மா எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படி இருக்கிற சமூகம். அவங்க சம்பாதிச்சதுல பாதி போத்துல கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவாரு, ராட்சசன் மாதிரி அடிச்சு கொள்ற மாதிரி வருவாரு. குடும்பமே அமைதியின் மேல் நினைக்குது. ஆனா இப்ப எங்க ஊர்ல நல்லா மாறி அதை நான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். நாங்க தண்ணி இந்த லிக்கர் ஐட்டம் இருக்கு, இதுதான் ஆல்கோஹால் தான் ஆப்ஷன் நினைச்சோம், புகை நோம்பல நினைச்சோம். புகையில வந்து எங்க உம்மத்து இப்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது. ஐசாம் கேஜியாம் அதுவாம் இதுவாம் டோட்டல் எந்த ஊர்கள்ல மைன் இல்லையோ அந்த ஊர்கள் மாறிருக்கு. சோ நான் உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு வர்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சமூகத்துக்கு வாழ தெரிஞ்சிச்சு, ஆனா இப்ப 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 எங்க சமூகத்திலேயும் டிவோர்ஸ் கூட. இந்த சமூகம் எப்ப வாழும்டா, திருமணத்துக்கு பிறகு வாழும். மத்த சமூகங்கள் எப்ப வாழும் தெரியுமா, திருமணத்துக்கு முன்னாடி வாழும். அவங்களுக்கு லவ் 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 அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஹாலிவுட்ல பாலிவுட்ல இதுதான் லவ் பண்றது, இதுதான் வாழ்க்கை. 10 இயர்ஸ் வாழ்க்கை லவ் பண்ணுவாங்க, 1 இயர் வாழையில, 1 இயர் வாழையில என்ன பிரச்சனை. 10 வருஷம் லவ் பண்ண சொல்லி கொடுத்துச்சு தமிழ் திரை உலகம். அதுல வந்த நடிகர்கள் சரி, அந்த நடிகர்களுக்கு பேரெல்லாம் அடிப்போம் கூகுள்ல, போயிட்டு அடிப்போம் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க இவங்க எல்லாம் இப்ப உள்ள அஜித் இவன் எல்லாம் டிவோர்ஸ். அவன் எல்லாத்துக்கும் குடும்ப பிரச்சனை, இது வேணும் அது வேணும் அது வேணும், கள்ள உறவு அந்த உறவு இந்த உறவு. அமெரிக்காவில இந்த பிரச்சனை, இப்போ ஒரு திரையுலகத்துல வாழ்ந்து இப்படிதான் காதலிக்கணும்னு சொல்றவனுக்கு இன்னொரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இன்ஷா அல்லாஹ்? இப்ப நான் இஸ்லாம் சொல்லுகிற சில அடிப்படைகளை உங்களுக்கு முன்னாடி விரிப்பேன். இதே இளைஞர்கள் அதே மாதிரி பெரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இந்த விஷயங்களை அமல்படுத்துறீங்க, உலக வாழ்க்கையில நீங்க இன்பம் அடையக்கூடிய ஒரு இடம் உங்க குடும்பம், உங்க புள்ள குட்டி மனைவி மக்கள் அந்த இன்பத்தை துறந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு ஐஸ் தேவைப்படுவது, ரியல் வாழ்க்கைக்கு பயம், தன்னுடைய மூளையில் உள்ள செல்களை சிதைவு செய்து போலியான வாழ்க்கை வாழணும். உலகத்துள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. என்ன சொல்லுது தெரியுமா, இண்டிகேஷன், அவங்க மைண்ட் அமைதியா இல்ல, அவங்க யாரும் பீஸா இல்ல, அவங்க என்னென்னமோ அவங்களுக்கு கிடைச்சிருக்குது பட் அவங்க நிறைய ப்ராப்ளத்தோட இருக்கிறாங்க. அவங்க மனைவியோட அவங்களுக்கு அன்பா பேச முடியல, பிள்ளைகளோட அரவணைச்சு நடக்க முடியல, என்னமோ அவங்களுக்குள்ள நடக்குது.
ஓகே. அப்படின்னா அன்புக்கினியவர்களை இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது, என்ன கொள்கை? நம்பர் ஒன், இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தேன், என்னப்பா நடக்குது அப்படின்னா, சாதாரண ஐரோப்பால ஏன் இது நடக்குது நிறைய வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் மைக்கை வச்சு கேட்பாங்க, ஏன் நீங்க ஆண் பெண் திருமணம் நடக்காம இந்த மாதிரியான ஹோமோசெக்ஸுக்கெல்லாம் போறீங்க? அது சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சுக்கொள்றான், என் கார்ல டயர் பச்சா ஆயிட்டுண்டா, என் பைப் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்டா, நான் போன் போட்டு பைப்ட சொன்னா உங்களுக்கு எப்ப பச்சா, எல்லாருமே ரோட்ல ஓடுறானே, ஏன் உங்களுக்கு ஓட தெரியாது, எங்கேயாவது ஒரு குடுக்க போட்டிருப்பீங்க, நான் என் பாஷையில சொல்றேன் அவங்க சொன்னது, அதனால உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் எனக்கு திட்டா. ஆனால் இதே மாதிரி என் நண்பன் சொன்னா, போ மச்சான் பை, நான் உங்களுக்கு ஒரு அடம் சொல்றேன், இந்த இடத்துல போய் தலையிலாக்கலாம், இன்னொரு ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறேன், இப்படி என் ஃப்ரெண்ட் நடக்கிறான். அவன் திரும்ப கேட்கிறான் அந்த நிறுவர்கிட்ட, நீங்க சொல்றீங்களே, இதனால என் நண்பன் எனக்கு நல்லமா, இப்படி ஒரு பொம்பளை எனக்கு நல்லமா, எனக்கு யார் நல்லோ, என் நண்பன் என்னை புரிகிறான், அவனோட வானலேசி எல்லா விஷயத்தையும் சொன்ன என் வைஃப் எதிர்த்து பேசுறான், ஒன்று கொண்டு பேசுறான், இது நல்லமா இது நல்லமா, பேசுறவன் வாயடிச்சு போறான், என்னடா இது நஞ்சந்தானே, ஏன்னா அவனுக்கு அதே பிரச்சனை. அன்புக்கினி அவர்களே, அதனால கவனமாக புரிந்து கொள்ளுங்கள், மெட்டர் என்னண்டா, இந்த மாதிரி நியாயம் கற்பிச்சுதான் ஓரினை சேர்க்கைக்கு மனிதர்கள் போகிறார். இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா பிடிச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய குடும்பம் இவ்வளவு பிரியறதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம், வல்லாஹி வல்லாஹி நான் செஞ்ச அடிப்படையில சொல்றேன், உங்க வீட்டுல போற நாடகமும் படம் என்ன நீங்க நம்புவீங்களா? இத விட கூட குடும்ப கதை தானே, குடும்ப கதை தான், அவங்க நஞ்ச ஊற்றாங்க, சைக்காலஜில சொல்லுவாங்க சஜஷன்ஸ், சஜஷன்ஸ் என்ன பரிந்துரைகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இப்படி நிக்கிறேன், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், இப்ப நான் எப்படி இயங்கணும்டா, எனக்கு எது உள்ள கால போட, இப்படி சொல்றோம் உங்களுக்கு, சாதாரணமா ஒரு மெஷின் இருக்குது, ஒரு மாடை கொண்டாந்து மெஷினுக்குள்ள போட்டுருவாங்க, போட்டு அறுத்து போட்டா அல்லது கோழியை போட்டா அது தக்காவி வந்துடும் இந்த கோழி, அல்ல ஒரு மாடை கொண்டாந்து போட்டு சொசைட்டி செய்யணுமா செஞ்செடுப்பாங்க. இதே மாதிரி மனுஷன் எப்படி இயங்குவான்டா, அவனுக்கு எது போடப்படுகுதோ அது வெளியே வரும், இதுக்கு சொல்லுவாங்க இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். இப்போ ஒரு ஆள் வர்ற, அவரு நிறைய பொய் சொல்றாரு, ஏன் பொய் சொல்றாருண்டா, அவர் எழுதப்பட்டிருக்குது பொய் சொன்னால் தப்புவோ உண்மை சொன்னால் மாட்டிரும், என்ன எழுதப்பட்டிருக்கு கற்பனை, பொய் சொன்னால் தப்புவோ உண்மை சொன்னால் மாட்டிரும். இப்ப நான் வாப்பமார்களை கூப்பிட்டு கேட்கிறேன், உங்களுக்குள்ள பொய் சொல்லுது, ஏன் பொய் சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது, ஆனா பொய் சொல்லுது, நான் சொல்றேன் உளவியல் சொல்லுது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், நீங்க என்ன சஜஷன்ஸ் உள்ள போடுறீங்களோ அது கேட்ப வரும், நீங்க மாங்காய் விதையை போட்டா மாப்பழம் வரும், நீங்க என்ன விதையை போறீங்களோ அதான் கிடைக்கும். அப்ப வாப்பா கேட்கிறாரு, சரிப்பா நான் பொய் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கலையே பிள்ளைக்கு, அப்படி ஏன் பொய் சொல்லுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, புள்ளிய உட்கார வச்சு பொய் சொல்லுவாப்பா பொய் சொல்லுவாப்பான்னு சொன்னா பொய் சொல்லுங்கன்னு நினைக்காது, சைக்காலஜி சொல்றது புள்ள பேசிட்டு இருக்கும், நீங்க வீட்டுக்குள்ள சும்மா பேசுவீங்க, ஒரு ஹெல்மெட் இல்லாம ரோட்ல போயிருப்பீங்க, நல்ல காலம் போலீஸுக்கு ஒரு டூப் விட்டது, இல்லன்னா மாட்டிடுவோம், பையன் பின்னுக்கு இருப்பான், பொய் சொன்னா மாட்டிடலாமோ, பொய் சொன்னா தப்புவோமோ, அது எழுதும், பொய் சொன்னால் தப்பலாம், இப்ப உண்மை பேசணும்னா அந்த புள்ளிய உட்கார வச்சு உண்மை சொன்னால் தப்புவீங்க, பொய் சொன்னா மாட்டிக்கொள்வீங்க என்றதை எழுதணும், இதுதான் கவுன்சிலிங் அட்வைஸ் என்றா, உங்களை உட்கார வச்சு அப்படி பண்ணாதீங்க, கவுன்சிலிங் என்றா வரியவே மாத்திரம், வெரி சிம்பிள், நீங்க வேணும்னு பொய் சொல்லல, நீங்க வீட்டுல சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கிறனே பொய் சொல்லணும்னு நீங்க சொல்லல, ஓ நல்ல காலம் தப்பினது வாப்பா இல்லைன்னு சொன்னாலும் போயிட்டாமா, இல்லைன்னா வந்து அரை மணி தேவை உட்கார்ந்து பேசுவாரு, இப்படி நாலு வார்த்தை நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த நாலு வார்த்தைகள் உள்ள காதுல போயிருக்கு. நான் கேட்கிறேன் கிண்ணியால, நீங்க தமிழ் பேசுறீங்க, உங்க தமிழ் வித்தியாசமா இல்லையா, முழு கிழக்கு மாகாணம் உங்களை மாதிரியா தமிழ் பேசுது, இல்ல அக்கரப்பத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க, கல்முனையில ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்க ஒரு மாதிரி பேசுவீங்க, கொழும்புல ஒரு மாதிரி பேசுவாங்க, எனக்கு என்ன நீங்க பேசுறதுல ரொம்ப அன்பு தெரியற மாதிரி இருக்கு,
சில ஊர்ல பேசினா கோபம் வர்ற மாதிரி இருக்குதா, சண்டை பிடிக்க வரானோ, இந்த மிஷினி யாரும் பேசுவோம் பாருங்கதா, கத்தி கத்தி பேசுவோம், மனைவியோட கொஞ்சம் பேசுற மாதிரி, இம்மாடி இந்த பெரிய பிரச்சனை போல இவனுக்கு, பார்த்தா அவன் கொஞ்சிருப்பான், அவன் பாசி ஸ்டைல் அப்படி கேளுங்கச்சா, இந்த பாசை வித்தியாசம். பிள்ளைகள் கிண்ணியால பிறந்துட்டு வேறு உலக மாதிரி பேசுவான், வேறு உலகி பேனீங்கன்னா என்னன்னு குடும்பம் கேட்பாங்க, அங்க போனா என் தீ அப்படி கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் அங்கே போனீங்கன்னா என்ன தீன்னு கேட்பாங்க, அது கொஞ்சம் அங்கே போனீங்க ஏன் தீன்னு கேட்பாங்க, அந்த ஊர்ல பிள்ளைக்கு அடிச்சுமா என் கேட்டா பாப்போம், வேறு உள்ள பிறந்து அவன் திரும்பி என் தீயமா அடிச்சுன்னு கேட்பாங்களா, அது வாங்கி வந்துடும், அந்த உண்மை படிச்சு கொடுத்து பாடமாக்கினாரா, என் தீ என் தீ என் பாடமாக்க இல்ல. ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன், எனக்கு சிரிப்பு வந்துட்டு கடைக்கு போனேன், பக்கத்துல உள்ள சிரிக்கல வந்து அவன் கேட்டான் ஊருக்குள்ள ஒன்பதுக்குள்ள கூட பஞ்சு பட்டு இருக்குதாங்க, ஒன்பதுக்குள்ள கூட பஞ்சு பட்டு கேட்கறீங்க, லட்சமான ஏழடி எல்லாம் இருக்குது, ஒன்பதுக்குள்ள கூட பஞ்சு பட்டுறீங்கன்னா அது எனக்கு அப்பதான் அதே நாங்க கணக்குல இருக்கல, அது ஒன்பதுல கூட பாய் ஏறடிக்குள்ள அந்த ஊர்ல கூட நாங்களும் கேட்கணும், ஒன்பதுக்குள்ள கூட பஞ்சு தான் விளங்கும், ஏறடி என்ன விளங்காது, அந்த ஊர்ல உள்ளவர்கள் அப்படித்தான் நடப்பாங்க, அந்த ஊர் பாஷை. இதை நாங்க வந்து பிள்ளைக்கு இப்ப நம்ம தமிழ் பேசுறோம், அமெரிக்கா பிறந்தா இங்கிலீஷ் பேசுவாங்க, அரபு நாட்டுல பிறந்தா அரபு பேசுவாங்க, இங்க தமிழ் பேசுறோமே, எங்க பிள்ளை எண்டைக்கா உட்காந்து முட்டை 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 பாடமாக்கி கத்திரி இப்படி பாடமாச்சா, இல்ல நீங்க சொல்லி கொடுத்தீங்களா, அது பசங்க சொல்லிட்டு கருவாடு சாப்பாடா, எனக்கு முட்டை வேணும், உனக்கு எப்படி முட்டை தெரியும், குறைக்கப்பட முட்டை தெரியுதா, அந்த புள்ள பாடமாக்கல காதுக்கு கேட்டது பதிகம் இணையின்புட். இதே மாதிரி பிள்ளைகளுடைய எதெல்லாம் கண்ணால காதால போகுதோ அதுதான் அந்த புள்ளைய ஒர்க் பண்ணு. இப்போ ஒரு ஆள் மர்டர் பண்ணிட்டாரு வைங்க, இந்த கொலை செய்யறது அண்டவர் பார்த்தாரு ஆளை கொள்றாரு, அந்த ஆட்கள்லாம் எடுத்து பார்த்தா செல்வம், அந்த நேரம் கவுன்சிலிங் வர போக்குல இவன் மனுஷன் நல்லவன் போல அப்படி நல்லா இருக்கு, என்னாச்சு நல்ல இமோஷன், அவன் என் தங்கச்சி கை வச்சு அதனால நான் கொலகாரன் ஆயினும், ஒவ்வொரு கொலகாரனுக்கு பின்னாடி என் உண்மை முன்னாடி இப்படி பண்ணா அதனால கொலகாரன் ஆயினும், அன்புதான் அவன் அப்படி ஆக்குச்சு, நல்லவனு இருக்கிறான் கெட்டவனு இருக்கிறான், அதுல இப்ப இவங்களை மாத்திரம் பண்ண கவுன்சிலிங் எப்படி பண்ணணும் அப்படி உட்கார வச்சாச்சு, மாடல் பண்ணிட்டு போய் எப்பா கொடைலாம் பண்ணாத பாண்டே சொன்னவனை தூக்கி அடிச்சு போயிரு, அவன்கிட்ட போய் ஆஹா நீ கொடைக்காரனா சூப்பர் சூப்பர், எத்தனை பேரை கொலை பண்ணீங்க, அதுக்கான உங்களுக்கு சொல்ற கவுன்சிலிங் பண்ற மெட்டல் அதுக்கான உனக்கு சப்போர்ட் இல்ல, அவங்களோட ஒரு ஆட்கள் இருப்பான், அவரு தெரியுமா இவரு தெரியுமா பாலா தெரியுமா இவரு தெரியுமா கேட்கணும், ஓ அவங்களாம் தெரியுமா, அவங்களுக்கு அவரை சஹாபின்னு பேர் சொன்னவர்கள் தெரியுமா முடிப்பான் அவர் ஆட்கள் அவருக்கு தெரியுமா இவருக்கு தெரிஞ்சால் போல நாங்க ரெண்டு பேரும் பேசுவோம் அவரோட ஃபர்ஸ்ட் பேசணும் அவரை பத்தி பேசணும் கிரிமினல் தெரியுமா இப்படி விளையாட்டுறான் இப்ப அவர் ஒரு மணி தேர்தலுக்கு பேசாங்க தெரியுமா அந்த கேஸ் தெரியுமா இப்படி பண்ண அப்படி அடிச்சான் இப்படி பண்ணி இப்படி பண்ணான் மைக்கிலே பேச முடியாது சரி அன்பு சகோதரர்களே இப்படி வச்சு பேசுவோம் அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரி அவங்களை கூப்பிட்டு என்ன ஒன்றும் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்றேன் என்னன்னு புரிய வைக்கிறது சொல்ல 24 சைக்காலஜி கேட்கறது 21 ரெண்டு சில குரூப் 24 எல்லாத்துலயும் சண்டை இருக்கு கணிச்சா இதுல தமிழ் ஜமா தவி ஜமா ஜமாத் இஸ்லாம் சண்டை மாதிரி சைக்காலஜி ரெண்டு கூட்டம் 21 கொஞ்சம் 3 தள்ளி போட்ட பிரச்சனை அவனுக்கு சொல்லணுமா இதை மாத்தணும் இப்ப என்ன அவன் வந்து நீங்க ஏன் கொலை செய்யல நீங்க ஏன் கொலை செய்யல உங்க கல்புல இருக்குது கொலை செஞ்சா மாட்டிடும் வார கோபத்துக்கு களத்தை நெசுக்கத்தான் நினைக்கிறோம் உங்களுக்கு ஆனா நீங்க செய்யல ஏன் செய்யலண்டா நான் மாட்டிடுவேன் இந்த செஞ்சவனுக்கு என்ன இருக்கு தெரியுமா மனசுல நாங்க எங்க அப்பம் பாட்ட யாரு தெரியுமா இப்படி போந்து அப்படி போயிரும் எங்களை பிடிக்கவா அவன் கல்புல இருக்கிற பிரச்சனை கொலை செஞ்சால் எங்கள்கிட்ட மாட்டிக்கொள்வோம் நாங்க ஜெயிலுக்கு போயிருவோம் அவன் மனசுல இருக்குது கொலை செஞ்சால் நாங்க மாட்ட மாட்டோம் நாங்க தப்பிடுவோம் எங்க அப்பா அப்படி ஆட்கள் இப்ப நான் என்ன கொடுக்கணும் 24 அவருக்கு கொலை செய்யாத வாப்பான்னு சொல்ல மாட்டேன் கொலை செஞ்சா மாட்டிடுவோம் கொடுத்தா 24 டைஜஸ்ட் ஆகும் ஜீரணமாகும் அதுக்கு பிறகு அவனுக்கு இரும்ப தூக்குறது கஷ்டமாகும் ஏன்னா சும்மா கவுன்சிலிங் படிச்சு சொல்லல செஞ்சே பார்த்திருக்கிறேன் அதனால சொல்றேன் உங்களுக்கு படிச்சது ஒரு புறம் செஞ்சது ஒரு புறம் செஞ்சும் இருக்கு அப்ப என்ன ஆகும் பேப்பர் கட்டிங்லாம் ரெடி பண்ணிடுவோம் பேப்பர்ல வெட்டி
பெரிய பெரிய மோட்டர் கேஸ் எல்லாம் பிடிச்சதெல்லாம் போலீஸ் சொல்லுவான், இவர் ஜுஜிபி செஞ்சிருப்பாரு, ஆகப்பெரிய கேஸ் எல்லாம் எந்த தடையமும் வைக்காம அப்படி பிடிச்ச கேஸ் எல்லாம் செஞ்சிருவான். கிட்டத்துல போகுது ஷாப்டர் இறந்து கேள்விப்பட்டீங்களா? டிவியில பொருள கணத்துல சிசிடிவி இல்ல, எங்க சிசிடிவி இல்ல அங்க வேலையை முடிச்சிருக்கிறான். கொழும்புல எங்க சிசிடிவி இருக்காதோ கிரவுண்டுக்குள்ள இருக்காது பாருங்க, கிரவுண்டுக்குள்ள எங்க வைக்க, வெளியில தான் கேட்ல தான் இருக்கும். எங்க எந்த ரோட்ல எல்லாம் இது பண்ணி பட்ட பகல்ல 157 ரூட்ல வீட்டுல வெளியா இருக்கிறாரு, 213 போய் சேர்ந்திருக்கிறாரு, ஜிபிஎஸ்ல காட்டு இந்த இடத்துல இருக்கிறாரு, 2.5 செத்து ஸ்ரீலங்கா உள்ள ஒரு பெரிய ஆள், பெரிய ஒரு பணக்காரர் கொழும்புல பட்ட பகல்ல சாகடிக்கப்பட்டிருக்கிறார். இதுல எந்த தடையும் வைக்கல, ஆனா ஸ்ரீலங்கா போலீஸ் என்ன சொல்லுது, முன்னேற்றம் இருக்குது. நாங்க இப்ப அவ்வளவு டவர்ல இருந்து எல்லாத்தையும் இது பண்றோம், எங்க ரிசீவ் கால் சிம்பிளா கண்டுபிடிச்சிடல, தடையும் வைக்காதது அவ்வளவு வேலை, கண்டுபிடிப்பது என்பதுக்கு அவ்வளவு வேலை இருக்குது. ஒரு புள்ள பிறந்துட்டா டிஎன்ஏ எடுத்து கொடுத்திருந்த சுனாமி கேஸ்ல, சுனாமி பேபி உண்டு கல்முனையில ஒரு புள்ள, என்ன சண்டை, என்ன சுனாமியில புள்ள போ, சின்ன புள்ள எப்படி கண்டுபிடிக்கிறது, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த புள்ள போச்சு பிற்காலத்துல, இது ஏன் புள்ளன்ட்டு ஒரு உமா, ஏன் புள்ளன்ட்டு இன்னொரு உமா, ஏன் புள்ளன்ட்டு இன்னொரு, யாருக்கு பிடிச்சு கொடுக்கறது, டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி சரியான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். புள்ளையோட பர்த் சர்டிபிகேட் தேவையில்லை, ஒரு துகள் எடுத்து போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓ இது இன்னார் இன்னார் புள்ள, இதுதான் அவ்வளவு டெக்னாலஜி டெவலப். நான் இதை புடி போட்டிருப்பாங்களோ ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் முடிச்சுட்டானோ, அவருக்கு தெரியாமலே நாங்க எதை பேசுறோம், அவர் மர்டர் பண்றதை பத்தி பேசுறோம், கடைசியில எப்படி முடியுது, புடிச்சிட்டான் புடிச்சிட்டான் புடிச்சிட்டான். 24 ஆயிட்டு பிறகு அவருக்கு டோக்கு தூக்கினா கை நடுங்கு, கை நடுங்குது, நடுங்கத்தான் செய்யும், இப்ப மனசு நடுங்குது, என்ன புடிச்சிருவான், அந்த மனசுக்கு வந்தா அவன் அதுக்கு பிறகு எங்களை மாதிரி நோமல் ஆகிடுவான். ஓஹோ எங்களை பிடிச்சோம், நாங்க ஏன் பாவம் செய்யாம இருக்கிறோம், செய்ய உங்களுக்கு ஆசை இல்லையா, ரப்பு பிடிப்பான், ரப்பு பிடிப்பான் கல்வில அது சரியான சஜஷன் கொடுத்தா சிசிடிவி அது இது மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இறைவன் பார்க்கிறான் எழுதினார். ஒரு வாப்பா புள்ள பக்கத்துல இல்லாட்டியும் அந்த புள்ள அல்லாவுக்கு பயந்து நடக்கு, இதான் முஸ்லீம் சமுதாயம். நாங்க மனுஷனுக்கு பயந்த ஆட்கள் இல்லை. அப்ப அந்த 24 சஜஷன் எழுவி போட்டோன்னு வைங்க, சிம்பிள் ஆயிடும். இப்ப சொல்றேன் கேளுங்க, இப்படித்தான் பொய் சொல்ற பிள்ளைக்கு கூட்டி வந்தா கவுன்சிலிங்ல, பொய் சொன்னா மாட்டிக்கொள்வான்டா, உண்மை சொன்னால் தப்பலாம், பொய் சொன்னா தப்பலாம்னு எழுதிருக்கோம் நாங்க. 24 உண்மை சொன்னா தப்பலான்னு போடும், இவ்வளவுதான் சைக்கிள் வணக்கச்சா. இப்ப நான் வார மெட்ரிக் டிவோர்ஸ் பண்ணினது நான் படத்தை காட்டினேன், இந்த ரஜினியை உட்பட விஜய் இவனாலதான், இவன் தான் மெயின் காரணம் நான் சொன்னேன், சும்மா வைக்க கூடாது, போற வழியில போய் அவனை நான் தாக்க கூடாது, இவங்களாலதான் இதுன்னு சொல்லக்கூடாது. நான் நிரூபிக்கிறேன், நம்பர் ஒன், ஐரோப்பா தன்னுடைய மார்க், அதாவது யாரும் உங்களுக்கு வழிகாட்டு சொன்னேன், அங்க டிவோர்ஸ் கூட ஆரம்பிச்சிச்சு, வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்தா வைஃப் அவட பாட்டில் ஒரு வேலை கொஞ்சம் தாக்கினா அவன் முருக சண்டை பிடிக்கிறான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து வாழவே இல்லை, இதெல்லாம் அற்புதம். பிளஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், கீனியாவில் நல்ல வேர்ல்டில் பெஸ்ட் கோக்கியை கொண்டாந்து அந்த மாதிரி பாபிக்யூ சிக்கன் கொண்டாந்து அப்படி ஒரு ரைஸை வச்சு உங்களை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு அந்த சலான் கிடைக்குமா, அது வேணுமா, அல்லது உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் கார்ட் தாரம், வேண்டிய மாதிரி ட்ரௌசர் வாங்கலும் ஷர்ட் வாங்கலும் என்று போட்டால் சுட சுட இங்கே இருக்குது, அது வேணுமாண்டா, 90% ஆம்புலையல்கள் தகை தூக்கி சொல்லுவாங்க, எங்களுக்கு பாபிக்யூ சோறு தாங்க, சுட சுட இருக்கிறா, அந்த மாதிரியா சாப்பிடலாமா, ஷாப்பிங் வேற. இதே சபையில் அவ்வளவு பெரும் பொம்பளையா இருந்தா உங்களுக்கு இப்படி வேர்ல்டு பெஸ்ட் பாபிக்யூ கொண்டாந்தாரேன், அந்த பிரியாணியை கொண்டாந்தாரேன், உங்களுக்கு நோ லிமிட்ல அப்படி இப்படி போய் ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு கார்டையும் தாரேன், சோர் எப்பையும் சாப்பிடலாம், எங்களுக்கு அந்த தாங்கன்னு கேட்பாங்க. ஆணும் பெண்ணும் நேர்முரன்,
இவங்க ஆசைப்படுறது வேற, அவங்க ஆசைப்படுறது வேற. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா உலகத்தில் ஆக பெரும் இன்பம் வெளியா, ஆக பெரும் சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷத்தை பெற தெரியாதவர்கள் தான் அமெரிக்கர்கள் துடிக்கிறாங்க. அதனால அவங்க நினைக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், எனக்கு தனியா வாழலாம், நான் போய் ஒரு வாட்டர் ஃபால பார்த்துட்டு தனியா இருந்தா என்ன ஆகும். அதனாலதான் நிறைய பேர் போட்டோ பிடிக்கிறது, ஏன்டா தனியா போய் தவறு உண்மையா சந்தோஷம் இல்ல, போட்டோ பிடிச்சி சொல்லுங்கப்பா கைத்தட்டுங்கப்பா, நான் இருந்தா பிடிக்கிறான், நடந்தா பிடிக்கிறான், உட்கார்ந்தா பிடிக்கிறான், இன்றைக்கு நான் இங்க அன்றைக்கு நான் இங்க, சண்டை அவ்வளவு சண்டை, ஆனா சிரிச்ச ஒரு போட்டோ. அவர் தான் உலகத்திலே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. சோ அமெரிக்கன்ஸ் வெளியே காட்டிட்டாங்க ஓப்பனா, வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இல்ல. இந்த கொழும்புல எல்லாம் காட்டுறாங்க நிறைய சொல்லலாம். இங்க முஸ்லிம்களும் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க, 12 மணிக்கு. உங்க வைஃப் 12 மணி வரைக்கும் எழும்பிப்பாவா, இல்ல பேசி கதைச்செல்லாம் போவோம், அவன் நைட்டுக்கெல்லாம் ஏதாவது பார்த்துட்டு தூங்கிடுவான். ரசூலுல்லாஹ் உம்மத் இஷாக்கு போறோம், வீட்டுக்கு போகணும், மனைவிக்கு ஒதுக்கணும், என்ன உங்களுக்கு நடந்துச்சு வேர்ல்ட் இப்படிதான் இருக்குது. அவ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போக்களையே சொல்லிட்டு போறான், அம்மா இன்றைக்கு அந்த மாதிரி முட்டு வலிக்கும். வைஃப் சொல்லுவா என்னைய கண்டா வலிக்குமே, வேற ஒண்டி இல்ல, அவ கண்டா தலைவலி வருமே, அவருக்கு தெரியும் நோய் நான் தான், இவருக்கு வேற பெண்டோல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வெளியே போனா அம்புட அப்படி போன் பேசுறீங்க, என்னப்பா நடந்துச்சு, ஆணும் பெண்ணும் எப்படி வாழ்ந்தார்கள், 15 புள்ள வீட்டுக்கு வாப்பா வந்த உட்கார வச்சு உமாவை உட்கார்ந்து அந்த பிள்ளையோட பிரச்சனை பேசாம வாப்பாக்கு சாப்பிட கொடுத்து அற்புதமா வாழ்ந்தாங்க. பிளெண்டர் இல்ல, கரண்ட் இல்ல, ஃபேன் இல்ல, ஒன்றுமே இல்ல, அற்புதமா வண்டி ஓடிச்சு. ஆனா என்ன எங்களுக்கு இல்ல, இன்றைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் ரெண்டும் பிள்ளையாக்கிட்டோம், ரெண்டையும் உசுரையோட மதிக்க என்ன பண்ணணும், எதுக்கு எடுத்தாலும் புள்ளையிட்ட கேட்டா உமா அப்ப சண்டை. அவங்க அப்படிதான் எந்த நாள் அப்படிதான் அவங்க பிள்ளைகளுக்கும் பழகி போச்சு. என்ன நடந்திருக்கிறது பெரியவர்களே, நீங்களுக்கு எல்லாம் பைத்தியம் ஆயிட்டா இல்ல, இந்த மூணு எல்லாம் ஏதாவது நடந்துட்டா, ஐரோப்பா கொஞ்சம் பைத்தியம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா உடுக்க இல்லாத இறுக்கமான சீட்டு உடுக்கலாம், வேணுமென்றே கொஞ்சம் வெட்டி கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்ப கிட்டத்துல கொண்ட இந்த பெரிய ஓட்டு அடப்பா சாதனை விளங்குற அளவுக்கு பெருசா வெட்டிங்க, அந்த மாதிரி விளங்குது. ஆம்பளை தாண்டா பொம்பளை பிஞ்சதை உடுத்து ஒட்டு போட்டு இருந்தாலே வெக்கத்துல சலாம் அலைக்கும் என்ன இல்ல, அது ஒட்ட மறைக்கிறான், ஒழுங்கதான் போட்டிருக்கிறான். ஏன் பிஞ்சதுக்கு ஒட்டு போட்டாலே மனிதனுக்கு வெக்கம் வரும், மனுஷனுடைய கண்ணியம். அல்லாஹ் எல்லா மிருகத்தையும் அந்த உறுப்புகள் எல்லாம் மறைச்சு படைச்சான், பூலை கொடுத்து மனிதன் அப்படி படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான் ஒரீஷா உடுங்க, கதை அஞ்சல்லா அலைக்கும் லிபாசன், அதாவது உங்களுக்கு நாங்க லிபாஸ் ஆடைகளை அனுப்பிடும், யுவாரி சவாத்திக்கும் வரீஷா ரீஷ், உங்க மானங்களை மறைக்கிறதுக்கு கண்ணியத்துக்கு. ஒரு ஆடை அணிஞ்சிட்டு வந்தா அதாவது மாற்று மத அன்பர்களுக்கு எந்த ஆடையும் கொடுக்கலாம், அதுக்காண்டி பாராளுமன்றத்துல ஜம்பர் கொடுத்துட்டு வருவாரா மினிஸ்டர் ஒரு ஆள், மாமி ரட்டை ஜனதாவோட கத்தாக்குறாண்டாவின் ஜெயில இருந்து பாஞ்சு வந்தான் போல, சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு தான் எதுவும் கொடுக்கலாமே, எதுவும் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எங்க கொடுக்கலாம், எங்க உடுக்கலாம், ஒரு பெண்ணுக்கு எதையும் உடுக்கலாம், எங்க உடுக்கலாம், அறையில் உடுப்பது வேறு, சந்தையில் உடுப்பது வேறு. இந்த பிரச்சனை அவங்களுக்கு யாரும் வழிகாட்டி இல்ல, அவங்களுக்கு தலைவர்கள் சொல்லிக் கொடுக்க, அவங்க படிச்சாங்க, மனு இச்சையை பின்பற்றினாங்க, மனு இச்சை எல்லாத்துக்கும் வழிகாட்டாத பெரியவர்களே. என்னுடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன கொள்கையை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். நான் சைக்காலஜியை டீப்பா பேச விரும்பல, நாங்க முஸ்லிம்கள் பள்ளியில ஒன்று சேர்ந்திருக்கிறோம், நான் படித்த சைக்காலஜி ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு நான் குர்ஆனிலும் ஹதீஸிலிருந்து சொல்கிறேன், அது என்னை கண்கலங்க வைத்தது, என்னை கவர்ந்தது. இதுல உள்ள நிறைய விஷயம் அதுல இருக்குது, அதையும் மிஞ்சி இருக்குது. என்னை என்ன பொறுத்தல சைக்காலஜிஸ்ட் தோத்துட்டார், அவங்கதான் இன்றைக்கு உலகத்துல குடும்ப உளவியலை பேசி சேர்த்து வைக்கணும், அவங்களால சேர்த்து வைக்க முடியாதுன்னு தெரியுமா. ஒரு கொள்கை வேர்ல்ட்ல மார்க்கெட் பண்ணப்பட்டுச்சு, எனக்கு தெரியாதது முஸ்லீம்களுக்கு எதிராக போட்ட கொள்கையான சமத்துவம் ஒரு கொள்கை வந்துச்சு, ஆணும் பெண்ணும் சமன். பிரான்ஸ்ல பேசினாங்க, ஹிஜாப் போடுறீங்களா, என்ட்ரி பண்ண இல்லாத உங்களுக்கு, கோ பேங்குக்கு வர போங்க, கலட்டுங்க, உனக்கு என்ன வழி, தலையில போட்ட உனக்கு என்ன பிரச்சனை, வேர்ல்ட் இதை எடுத்துட்டு போட்டாங்க. அடி சிகரெட் குடிக்கிறோம் வராத சொல்லு ஓகே, தப்பு பண்றோம் வராத சொல்லு ஓகே. ஒரு பெண் தலையை மறைச்சு வந்த அந்த பெண்ணையே இன்சல்ட் பண்றாய், அளவிச்சார்கள் துடிக்கத்து
பேசினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த பெண்கள் இவர்கள் அடக்குமுறைக்கு சிம்பல். இந்த மாதிரி பெண்களை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் அடக்குமுறை செய்து அவங்களுக்கு விதம் விதமா உடுக்க அனுமதி கொடுக்கல. கருப்பா வச்சு அடக்கி வீட்டுல வச்சு எந்த முஸ்லீம் பெண் அப்படி இல்லை. விலை கொடுத்து சில பேரை வாங்கி நாங்க தஸ்லீமா நசி என்னதை கண்டுபிடிச்சாங்க? பிஹெச்டி அவங்க இல்ல கற்பப்பை சுதந்திரம் வேணுமா? ஒரு ஆணுக்கு எப்படி நாலு முடிக்கலாமா, பெண்ணுக்கு நாலு முடிக்கலாமா? முடிச்சா எந்த புள்ளைக்கு எந்த வாப்பா பேரை வைக்கிறது? என்ன பிரச்சனை? ஏண்ட ஓ வயிற்றுல தானே வந்துச்சு தஸ்லிமா நஸ்ரீன கொண்டாந்து வச்சு ஓ யாரு தெரியுமா? வாட் எந்த லேபரட்டில எந்த பிஹெச்டி முடிச்சா அவனுக்கு தேவை அப்படிப்பட்ட ஆட்கள். சல்மான் ருஷ்டி சட்டனிக் கோசஸ் நஊது பில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கலாம். அவன் தந்த இந்த கலாத்தை சாத்தானிய வாசனம் என்று அவன் சொன்னான். முஸ்லிம் கம் ஆன் எடுத்து அவனுக்கு அவ்வளவு சல்லி வேர்ல்ட் வைட்ல அவனை கொண்டு போய் சேர்த்தாங்க. ரப்புல் ஆலமீனுடைய கிதாபுக்கு எதிர்த்து பேசினால வேற எந்த குவாலிஃபிகேஷன் தெளிவாக விளங்குது? முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பிடிக்கல, இந்த கொள்கை அவர்களுக்கு பிடிக்கல. அவர்களுக்கு தெரியல அவர்கள் மண்ணை வாரி அவங்க தலையில் அள்ளி போட போறாங்க. இன்றைக்கும் அவர்களோட எங்களுக்கு கோபம் இல்லை, நாங்க தவா பண்றோம் வாங்க. என்ன நடந்துச்சு? முஸ்லீம் பெண்களை காட்டி பெண்களே உங்களுக்கு எதையும் செய்யலாம். நீங்க ராத்திரி 12 மணிக்கு வாங்க மாப்பிள்ள மலேசியால அமெரிக்கால அவங்க டூர் போறாங்க. வைஃப் ஐ இன் சிங்கப்பூர், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஓ நீங்க சிங்கப்பூர்ல யாரோடயோ தெரியல, நான் மலேசியால. இது வாழ்க்கை. உங்க பிள்ளைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இப்படி பேசணும் இது, அப்ப உங்களுக்கு புரியும். தப்பா புரிஞ்சிடாதீங்க. ஏண்ட இந்த ஆத்திரம் எனக்குள்ள இருக்குது. இதை எங்க மக்கள் இந்த அஜித் விஜய் தலையண்டு எங்க இளைஞர்கள் போறார்களே, இதை நொறுக்கணும் என்றால் இதை நீங்க புரியணும் என்பதற்கு நான் பேசுறேன். இதை புரியணும். என்னாச்சு? என்ன சமத்துவம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, படம் நடிக்கிறவன் நடிக்கிறதுக்கு மட்டும் சல்லி எடுக்கல. நடிக்கிறதுக்கு எத்தனை கோடி, படம் பத்தினா எத்தனை கோடி வேற. அவனுக்கு சில கொள்கையை கொடுப்பாங்க. இந்த மார்க்கெட் பண்ணு, இந்த கொள்கையை மார்க்கெட் பண்ணு. அவன் படத முடிச்சா புடவை வித்துப்படும், ஜவுளி துறை ஒரு சைட்ல போவோம், நகை ஒரு சைட்ல போவோம், ஒரு கொள்கை ஒரு சைட்ல போவோம். சாதாரணமா ஃபேமஸ் ஆன ஒரு ஆள் ஒரு கிளாஸ் எடுத்து நெஸ்டமோல்ட் அடிச்சிருந்தா நீங்க நினைச்சிடாதீங்க அவர் நெஸ்டமோல் குடிக்கிறாரு. நியூஸ் வாட்சிட்டு அவருக்கு நெஸ்டமோல்ட்ல தண்ணி தான் குடிப்பாரு. சாப்டர் நெஸ்டமோல்ட் காரர் அவருக்கு சல்லி கொடுத்திருக்கிறார். அவர் நெஸ்டமோல்ட் கிளாஸ் தான் குடிக்கிறது. அது மார்க்கெட் பண்ணப்படும். அதனால ஒவ்வொன்றும் மார்க்கெட் பண்ணப்படுவது. படத்துல என்ன மார்க்கெட் பண்ணாங்க தெரியுமா? சமத்துவம், ஆணும் பெண்ணும் சமன், ஈக்குவல். யாருக்கு ஒன்னும் பேச முடியாது. இப்ப கிண்ணியாவில் இது இருக்கிறான்னு கேட்டீங்கடா, இருக்கிறது. யாரு சொன்னது? எந்த மௌலையை பேசினாரு? எந்த பள்ளியில பேசினாங்க? எந்த மௌலையும் பேச தேவையில்லை. உட்கார வச்சு ஆணும் பெண்ணும் சமன் இல்லை, அவங்க அபாயம் கொடுக்கறாங்க. இன்னும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ முடியாத சூழல் அந்த இதுல இருக்கு. நான் இப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த பள்ளியில நாலு தலைவர் இருந்தா அல்லது தலைவரை இல்லைன்னா, இப்ப நான் இங்க பேசுவேன், இஷா மௌலி அங்க பேசுவாரு, இன்னொரு மௌலி இங்க பேசுவாரு, ஜாபி மௌலி அங்க பேசுவாரு. ஏன்பா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கேளுங்க. உங்களுக்குச்சா நாலு மைக் வந்துடும். உங்களுக்குச்சா இதை விட அப்செட்டா தான் இருக்கு. இப்ப கேட்குறோம் இல்லையோ, இதை விட கஷ்டமா தான் இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்க மாட்டா? நாலு பேர் பேசுறாங்களே, மற்ற புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்க பாடசாலை பிரின்சிபல் இல்லாட்டி யாருப்பா? ஒரு டீச்சர் 2 மணிக்கு போவா, இன்னொரு டீச்சர் வரவே மாட்டேன். நான் தான் பழைய டீச்சர், நான் சொல்ற யாரும் வராதிங்க. என்னப்பா 2 மணிக்கு போறதா, 11 மணிக்கு போறதா, இன்டர் டீச்சர் சொல்ற மாதிரி வராம இருக்கிறதா? ஒரு தலைவர் வேணுமா இல்லையா? நாட்டுக்கு ஒரு தலைவர் வேணுமா இல்லையா? எல்லாருக்கும் தலைவர் வேணுமா? கேட்டா பள்ளிவாசல தலைவர் யாரா? அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க. தலைவர் தான் சொல்லுவார். எல்லாரும் வந்த வந்த வாக்குல நான் இப்ப தொழிக்க போறேன், இங்க ஒரு சஃப் அங்க ஒரு சஃப் அப்படி போம், இந்த கண்டவன்லாம் தொழிக்க ஆரம்பிக்கலாம். தலைவர் வேணும். இது மனித குலம் சும்மாவே ஏத்துக்கொண்டிருக்கு. எல்லாத்துக்கும் தலைவர் வேணும். வீட்டுக்கு யாருப்பா தலைவர்? அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள். வைஃப் டாக்டர், நான் த்ரீ வீல் ஓட்டுற, நோ ப்ராப்ளம், யூ ஆர் தி லீடர். போ. யார் லீடர்? வைஃப் டாக்டர், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ஆம்பளையா? நீங்க தான் கல்லன் வந்தா டாக்டர் கேளாது, நீங்க தான் வெளியே போய் பாயணும். நீங்க வீட்டுக்கு லீடர். உங்க புள்ளை யாருக்கு கூட இறக்கம் வைக்கணும்? உம்மா டிஃபரண்ட் விளங்குது உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வராரு. யா ரசூலுல்லாஹ், நான் யார கூட நேசிக்கணும்? உம்முக்கு. அவர் வேற ஐடியால வராரு. உம்முக்கு, உம்மா. யார சொல்ல? சும்மா யார சொல்ல? பிறகு யாரு? உம்முக்கு, உங்க உம்மா.
யார சொல்லலாம் சும்மா? அதுக்கு பிறகு யார் யார சொல்லலாம்? உம்முக்கே உம்மா. இவர் டான்சர் இன்னுமே வரல. சும்மா யார சொல்லலாம்? அதுக்கு பிறகு யார் யார சொல்லலாம்? அபுக்கு உங்க வாப்பா. மூணு முறை உம்மா சொல்ல ஒரு ஆண், நாலாவது வாப்பா. பிள்ளைகிட்ட யாரு உம்மா? உங்க இறக்கும் உம்மா. யாரு லீடர்? உம்மா சொல்லணும். வாப்பா வாப்பா கேட்டு சொல்லவா? வாப்பாட்ட. இப்பதான் வண்டி அழகா ஓடும். அந்த இன்பம் சொல்ல முடியாம இருக்கும். முஸ்லிம் முக்கியம் ஓடிடும். உண்மையா எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் ஒரு ரொம்ப அழகு, ரொம்ப அற்புதமான அழகு. நிறைய ஆம்பளை நினைக்கிறது நாங்க அசிங்கம், அங்கதான் பிரச்சனை. உண்மையாக வீட்டில் அழகு ஆண் தான். நீங்க லீடருக்கு உங்க உடம்பாலும் தகுதி, உங்க அழகாலும் தகுதி. என்ன அழகு! இதை எங்கள்கிட்ட கேட்டா சரி வராது. காக்கட்ட போய் கேட்டேன், காகம் உங்களுக்கு காகம் தான் சொல்லுவீங்க. காக்கா காக்கான நானா? காகத்துல போய் கேட்டா, ஒரு காக்கட்ட போய் கேட்டா காக்கா சொல்லும், எதுப்பா அழகு? என் புள்ளைய கூட்டிட்டு போறேன் ஜூக்கு, கூட்டிட்டு போய் காட்டினா புள்ள கேட்கும். மிருக காட்சி சாலையை கூட்டிட்டு போய் பா அபி, அது என்ன சிங்கம்? சிங்கமா? பாவம் அபி, பக்கத்துல பூனை குட்டிய போட்டான் போல. ஏண்டா சிங்கத்துக்கு நம்ம நாட்டுல சிங்கமே இல்லை. இது சிங்க கொடியில மட்டும்தான் இருக்குது. எங்க நாட்டுக்குள்ள சிங்கம் இல்ல, புலிதான் இருக்குது. வெளியில இருந்து சவுத் ஆப்பிரிக்கா இருந்து கொண்டாந்த சிங்கம் இது. இந்த சிங்கம் இப்படி தாடியோட நிக்கும், பக்கத்துல ஒன்று இருக்கும். அது தாடி எல்லாம் சேவ் பண்ண மாதிரி இருக்கா? சேவ் இல்ல, நிஜமா வராது அதுக்கு. அது பொம்பளை பெண் சிங்கம். இது என்ன சிங்கத்தை பூனையை ஊதின மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா பொம்பளை சிங்கத்துக்கு அது வராது. எது பசந்து? சிங்கமா? அதா பெண் சிங்கமா? அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. பெண் சிங்கம், சிங்கம் என்ற பேருக்கு அசிங்கம். ஏன்னா சிங்கம் இதே கொண்டு போய் மயில காட்டுங்க, அழகா விரிச்சு காட்டு. என்ன ஆண்மை இருக்கும் அவங்கதா? பொம்பளை பாத்தீங்கன்னா வெட்டி போட்டாங்க போல பாருங்க, பின்னாடி வெட்டி எல்லாம் போடல, அப்படிதான் அதுக்கு பின்னாலாம் விரிச்சு வராது. அது பெண்ணு. இப்படி எதை காட்டினாலும் ஆண் வந்து உங்க ஊர்ல உள்ள கோழி சாவல் சொல்வீங்களா? சேவலா? சாவலா? சாவல் சேவல். ஏதோ ஏ சேவல், சேவல் எப்படி இருக்கு? முன்னாடி ஒரு கெஜெட், பின்னாடி ஒரு கெஜெட். இப்படி வந்து நிற்கும் குக்குரு கூ கூக்கணும். இப்படி பாக்குறக்கு அந்த மாதிரி இருக்கு. நூறு கோழி சென்னாலும் கக்க கக்க கக்கன்னு இருக்கு. ஒரு சேவல் ஆக முடியாது. நான் பெண்களை திட்டல. இந்த அழகை எல்லாம் தந்து வச்சிருக்கிறான், இந்த ஆண்மை எல்லாம் தந்து வச்சிருக்கான். இதுதான் நீங்க லீடர்ஷிப். அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள். அவ்வளவு ஆனா இந்த கப்பி மீன், சாரி கப்பி, கப்பி கப்பி தெரியுமா? சின்ன சின்ன கப்பி மீன், என்ன சொல்லுங்களோ தெரியாது. கலர் கலராகி கோல்ஃபிஷ் இல்ல, சின்ன மீன் கப்பி, அழகா சாரி வரும். சாரி வாள் அந்த வாழை பிடிச்சாச்சு. அதை எடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்க, நல்ல பசுதான மீன், பயம் இல்லாம கண்ணை பத்தி பிடிச்சிடலாம். ஆம்பளை கண்ணை பெண்களை
பெண்கள் அசிங்கமா சைக்காலஜி சொல்லுது, எங்க அளவுக்கு அவங்க வர்றதுக்கு இங்க பூசணுமா, இங்க பூசணுமா, இப்படி பூசணுமா, மாப்பா இன்றைக்குமே இருந்துட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு லிப்டிக்க பூசிட்டு எல்லாம் போட்டுட்டு வரேன் இருங்க சொல்லிங்களே. அது சில மினிஸ்டர் மார்கள் செத்து போனவன் பூசிக்கிறான், நான் கண்டிக்கிறேன் லிப்டிக்ஸ் பூசணும் இருந்தா. ஆனா ஒரு ஆண் பூச மாட்டான், அப்படி வந்தாலே அவனுக்கு அழகுதான். பொம்பளை தான் எல்லாத்தையும் பூசிட்டு கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி பரவாயில்ல, கையை கொஞ்சம் பாருங்க, நாங்க வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டோம், வச்சா சாப்பிட்டு போயிருவாங்க மெட்ரோ அவ்வளவுதான். நீங்க மாப்பிள்ளை அசாமிக்க சாப்பாடு வச்சுட்டீங்களா, சாப்பிட்டு முடிப்போம். அவங்க அப்படி இல்லை, எங்களுக்கு பசியே இல்லை, நீங்க சாப்பிடுங்க. ஓகேச்சா, இங்க இருந்துச்சு முந்தானி, இங்க வந்துச்சு முந்தானி, இப்படி வந்துச்சு களத்தில் கையில வந்து. ஏன்பா கையில, கையில முந்தானி போட ரசூலுல்லா சொல்லல, கையில உள்ளத பாக்கணுமே, அதனால இப்படி போட்டா வசதி காட்டுறது பாருங்க. அவர்கள் ஆண்களோட ஒப்பிட்டால், பெண்கள் இதை பார்த்துட்டு தப்பா நினைச்சிட கூடாது, ஆண்களோட ஒப்பிட்டால் அவர்கள் அழகை மெழுகூட்டி தான் ஆண்கள் பக்கத்துல வரலாம். நாங்க பியூட்டி இயல்புலே அந்த அழகு. சோ குடும்பத்துக்கு அல்லாஹ் தந்த தலைமைத்துவம் என்ன, தாடி. தாடி வளர்த்து நாலு பேர் கிண்ணியா ரோட்ல போனா வீட்டுல உள்ள பொம்பளைல எப்படி இருப்பாங்க, வர்றாங்க பள்ளியில இருந்து வராங்க, தாடி இல்லாம நாலு பேர் போனா ஏ இங்க வாங்க பேசுவாங்க. நான் உங்களுக்கு சும்மா சொல்ற ரசூலுல்லா சொல்ற தாடி என்று நான் என்ன சொல்றேன்டா, ஆணுக்கு கொடுத்த சிங்கத்துக்கு கொண்டு போய் சிங்கம் இன்னைக்கு சேவை எடுத்து பாப்போனே, பொம்பளை சிங்கமே காரி துப்பும், நீ சிங்கம்மா, உன் மூத்தை பார்த்தாலே சிங்கம் இல்ல, அது நடந்துரும். அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, வேர்ல்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஓஹோ தாடி வச்சா காதல் ஃபெயிலியர் மாதிரி சிங்கமும் மட்டும் நினைக்குதா, இது ஒரு தனி அழகு. எங்க கண்களுக்கு இது அழகில்லைன்னு சொல்லி தந்துட்டாங்க, அங்கதான் பிரச்சனை. குடும்ப தலைவர் இப்படி போனா வீட்டுக்குள்ள சைக்காலஜிக்கலி அந்த குடும்ப கட்டுப்பாடு மகன் மனைவி வந்து வாப்பா ஃபுல்லா இது பொம்பளைக்கு வராது, ஃபுல்லா எடுத்துட்டு போய் தூ உமா மாதிரியே தான் வாப்பா, உமாக்கு வாப்பான்னு சொல்லிடாது. ஏண்டா ஆணுக்கு வரும் பெண்ணுக்கு வராது. தயவு செய்து நான் யாரையும் திட்டல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு எந்த இடத்திலையும் கோணலை சொல்லித்தரல, எங்களுக்கு தப்ப சொல்லித்தரல. இன்றைக்குள்ள நிறைய பொடிமார்களுக்கு பிரச்சனை, நிறைய கண்டா கேட்பாங்க, வைஃப் கட்டுப்படுறாவே இல்லையே என்ன பண்றது, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஆம்பளை இருந்தீங்கன்னா போதும், தட்ஸ் ஆல். அவங்க பேருக்கு வரல, அவங்களுக்கு தேவை ஒரு ஆண், உங்களுக்கு தேவை ஒரு பெண். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல உள்ள சந்தோஷத்தை எப்படி வைத்திருக்கிறான் என்பதை ரெண்டாவது புரியணுமா இருந்தா, வீட்டுக்குள்ள என்ன வரணும், இவ்வளவு நேரம் என்ன பேசணும்னு நம்ம விளங்கணுமே தான் கேட்கறேன், என்ன வரணும். இந்த மருமை தலைப்பெல்லாம் பேசினா நிப்பாட்டி பாட்டு பேசுறதா இல்ல, அது மருமையை பத்தி பேசிருவோம், இது பாடம். இப்ப என்ன வரணும் வீட்டுக்குள்ள, ஈமானா, ஈமான் வரணும் கட்டாயம். இப்ப என்ன சொன்ன, தலைமைத்துவம் வரணும், ஆம்பளை தலைமைக்கு தயாராகணும். நீங்க தலைமைக்கு தயாராகிறது உங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷனை காட்டி, வைஃப்ட நான் இன்ஜினியர் தெரியுமா கட்டுப்பாடு, அது தேவையில்லை. சில நேரம் அவர் அவர் டபுள் டிகிரி போட்டிருப்பா, உங்க முகபாகன நீங்க ஆண்மை என்ற ஒரே குவாலிபிகேஷன் உங்க வீட்டை நடத்த போகுது. அல்லாஹ் உங்களை சிறப்பிச்சிருக்கிறான் ஆணாக, அதுக்கான என்ன சிறப்பிக்கல, அவங்க தாய், அவங்க தாய், அது இன்னொரு சிறப்பு, அது இன்னொரு சிறப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி பேசுறான், அழுகிற விதத்துல பேசுறான், அது இன்னொரு சிறப்பு. ஆண் ஆண்மையை இழந்தால் பெண் தன்னுடைய பெண்ணு, பெண்ணுக்கு அழகு வெக்கம் மானம் சூடு சுரணை என்னெல்லாம் இருக்குது அந்த பட்டியல போடுற, அந்த பெண் ஆம்பளை மாதிரி வந்தா, அந்த பெண் அப்படி பாடி பில்டிங் செஞ்சா, அது இல்லம்மா உனக்கு அழகு, அது உனக்கு அழகு இல்ல. உலகம் தலைக்கீழ சுத்துது புரியுதா, வேணுமெண்டு கிழிச்சு விடுத்துக்கிறான், எப்ப பிஞ்சிருக்கேன்னு காட்டினா அர்த்தத்தையும் காட்டுறான், வேணுமெண்டு தான் கிழிச்சுக்கிறியோ அப்படின்றான். இங்க அதை சங்கிலி தொங்குது, அங்க இது இருக்கிறது இறுக்கமா உடுக்கான், என் தம்பி கொடுத்துட்டு வந்தியா, என்னால் தாங்க முடியாத ரெண்டு சம்பவங்கள் அண்மையில் எனக்கு கேட்டு, ஆபீஸுக்கு வந்து ஒரு பெண் பேசினா கணவரோட, அதை எனக்கு சொல்லவே முடியாது, என் மனைவியோட மட்டும் பகிர்ந்து என்னால் தாங்க முடியல். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது என்னப்பா நீ கேட்குற அளவுக்கு இன்னொரு கால் வந்துச்சு. நானா பேசுறாரு, என்னோட பேச போக்கல, நான் ஊரு இதெல்லாம் சொல்ல இயலாது, ஏன்னா எந்த பிள்ளையும்
மானம் முக்கியம், மானத்தை இழந்தாலும் முக்கியம். பேசுறாரு, எனக்கு உண்மையா தெரியாது அவர் என்ன நினைச்சிட்டு பேசுறாரு. உங்களுக்கு தெரியுதான அந்த மிரர் போட்டோ, என்ன மிரர் என்னமோ சொன்னாரு. நிஜமா எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஃபேமஸ் போல. என்னையா அவ தங்கச்சி வீட்டுக்குள்ள இன்னொரு பொடியனை கொண்டு வந்து நிர்வாணமா இருந்து மிரர் வீடியோ, அதாவது கிளாஸ்ல காட்டி வீடியோ பண்ற ஒரு சிஸ்டம் இருக்குதான். அது எங்கால கண்டுபிடிச்சானோ தெரியாது. அந்த மாதிரி ஒன்று பண்ணிருக்கிறாங்க என்றுதான் அவர் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் உம்மத்துல நீங்க கேள்விப்பட்டால் முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளையில யாரும் இல்லாத வீட்டுக்கு கூப்பிட்டு சரித்திரம் ரொம்ப கம்மி. நாங்க அப்படி வளர்க்கிறோம், அப்படி ஒழுக்கமான ஆடை கொடுக்கிறோம், இப்படிதான் வாழணும் என்றோம். எங்க போச்சு, யாரு சொல்லி கொடுத்தா? பள்ளியில் எனக்கு பேச முடியாத எக்கச்சக்கம், சில வேளை தலைவலி வரும். இது என்ன, இது ரசூலுல்லாஹ் உம்மத்தை டேமேஜ் பண்ண நேரம் தாங்க இயலாது. வெளியில இல்ல, ரசூலுல்லாஹ் அழுது 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 பேசினார்களே, இந்த உம்மத்தின்னுக்கு டேமேஜ் ஆக்கப்படுகிறது. எங்கன்னு தேடி பார்த்தீங்கடா, படத்துல கொடுக்கிற கன்செப்ட் ஆண் பெண் சமன். நான் உங்கள்கிட்ட கிண்ணியால கேட்கிறேன், எங்க ஏரியால கொழும்புல உட்பட எனக்கு தெரியும், முத ஆம்பளை வீட்டுக்கு வந்தா 10 புள்ள 15 புள்ள ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்வாங்க, அவங்க படிச்சிருக்கல, மாப்பா வந்தா பிள்ளைகளெல்லாம் அங்க வச்சு போட்டு பாப்பாக்கு கரைச்சல் கொடுக்காதீங்க, சாப்பாட வச்சுட்டு உம்மா உட்காருவாங்க, சாப்பிடுங்க, ஆறுதலா பேசுவாங்க. அவங்கள்ட்ட ஏர் கண்டிஷன் இருக்கல, அவங்கள்ட்ட விமானங்கள் இருக்கல. 15 பிள்ளைக்கு வாப்பா அவர் வீட்டுல ராஜா மாதிரி காட்டப்படுகிறார். இதுக்கு சொல்றது சூப்பர்ஈகோ, சைக்காலஜில சூப்பர்ஈகோ டச் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா வைஃப் ராணி. அந்த வாப்பா ஒரு நாள் உமா விட்டு கொடுக்க மாட்டாரு, பிள்ளைகள் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாரு. அந்த குடும்பம் அமர்கலமா போய் கட்டி எழுப்பினாங்க. அங்க இந்த டாக்டர் வந்தாங்க, இன்ஜினியர் வந்தாங்க, லாயர் வந்தாங்க, மௌலவி வந்தாங்க. இப்ப வாப்பா வீட்டுக்கு வந்தது உமாக்கு தெரியாது, உமா படத்துல பாப்பாக்கு கௌரவிக்க யாருமே இல்ல. சைக்காலஜில சொல்றாங்க, ஏனப்பா இவ்வளவு டிவோர்ஸ், ஆம்பளைக்கு சூப்பர்ஈகோ டச் பண்ணினா, டச் பண்ணிட்டே இருந்தா சூப்பர்ஈகோ பிரேக் பண்ணினா ஆம்பளை டிவோர்ஸ் பண்ணுவோம். ஒரு பொடியனை கூப்பிடுவோம், ஒரு இளைஞரையும் யுவதியும் கூப்பிடுறோம், ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க வேர்ல்டிலே உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் தானே, இந்த புள்ளைய விடுவியா? வேணாம்ப்பா, எனக்கு இந்த புள்ளதான் வேணும். ஏப்பா ஜனாதிபதி பயன்படுத்துற பென்ஸ் காரத்தாரம்ப்பா? வேணாம்ப்பா, எனக்கு அந்த புள்ளதான் வேணும். கல்யாணம் முடிச்சிருக்கேப்ப, எனக்கு ஒன்றும் தராட்டி பரவாயில்ல, கொஞ்சம் பிரிச்சு வைக்கலாமான்னு கேட்பேன். இதான் பிரச்சனை, இவ்வளவுத்தையும் தார வேணாமண்டியே, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இவ பிரிச்சு வைக்கலாமா? 3 மாசத்துல 6 மாசத்துல வண்டி உடையுது, என்ன பிரச்சனை? சூப்பர்ஈகோ டச் பண்றது. நான் சூப்பர்ஈகோ பேசினா ராத்திரி 9:30 தாண்டி, சைக்காலஜி நான் பேசல, எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்றேன், சுத்தமா உடைச்சிட்டாங்க. எனக்கு இந்த தலைப்புல டார்கெட், நீங்க குடும்பமா வாழணும், குர்ஆன் ஹதீஸ் படிக்கணும், அதையும் விட ஒரு டார்கெட், இந்த டிவியில உள்ள நஞ்ச இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் கொடுத்துடாதீங்க பெரியவர்களே, இதை ஆஃப் பண்ணுங்க பிளீஸ். தயவு செய்து சொல்றேன், இது குடும்ப கதை இல்ல, இது குடும்ப நாடகம் இல்ல, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எடுத்தால் நீங்க அசந்து போயிருவீங்க. உலகத்தில் ஆக சிறப்பான குடும்ப வாழ்க்கையை நடத்துறவர் நீங்க, எத்தனையோ பேரை நீங்க கூட்டி வாங்க. நான் ரசூலுல்லாஹ் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறேன். ரசூலுல்லாஹ் 2 துருக்குல வாழ்ந்தவங்க, ஒன்று அவங்கள விட 15 வயசு மூப்பு ஹதீஜா அம்மா, அவங்களோட 25 இயர்ஸ், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 25 வருஷமாக ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறார். அவங்களை விட 15 வயசு மூப்பு. ஒரு பக்க வாழ்க்கை, இன்னொரு பக்க வாழ்க்கை, ரசூலுல்லாஹ் மதீனாக்கு மக்கா முடிஞ்சு மதீனாவுக்கு போன்னு அல்லாஹ் டர்ன் பண்றான். மக்காவுல எப்ப ஹதீஜா அம்மா மௌத் ஆகுறாங்களோ அதோட ரசூலுல்லாஹ் கொஞ்ச நாள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆயிஷா ரழியல்லாஹு கொடுக்கறாங்க 9 இயர்ஸ் லைஃப், 9 வருஷம் வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கறார். நான் கேட்கிறேன், எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க பிசி, எங்களுக்கு நிறைய பொருளாதாரம் வேணும், எங்களுக்கு நிறைய சொத்து செல்வம் வேணும், 2 புள்ள 4 புள்ள 5 புள்ள, இப்ப 10 15 புள்ள இல்ல, எங்களுக்கு பிசி, ஏதாவது பேசினா எங்களுக்கு கோபம் வருது. ரசூலுல்லாஹ் யார் பாங்கு சொன்னா தொழுவிக்கணும். ரசூலுல்லாஹ் யார் அவங்க பிள்ளைக்கு வாப்பா. ரசூலுல்லாஹ் யார் அவங்க மனைவிமார்களுக்கு ஹஸ்பண்ட். உங்களுக்கு இருக்கிற ஒரு வைஃப், ரசூலுல்லாஹ் ஏக காலத்துல 9 மனைவி. இங்கால கதவை தட்டுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஃபத்வா சொல்லுங்க, அங்கால ஜிஹாது பட வரும், ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் வைக்கணும், இங்கால ஜகாத் கொடுக்கணும், இங்கால ஜனாதிபதி, எக்கச்சக்கமான பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹ் தீர்வு கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனைகளோட
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியோட வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா? ஆயிஷா நாயகிய இந்த ஹதீஸ சொன்னா சில பேர் தப்பா எடுப்பாங்க, தப்பா எடுக்காதீங்க. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அஸான் சொன்னால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய கணவர் என்னை மோந்து கொண்டு தான் பள்ளிக்கு போவார். ஆவலோ இறக்கும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ஹைலாக இருந்தால் ரசூல்லா என் மடியில் சாய்ந்து விட்டு குர்ஆன் ஓதுவார். நான் ஹைல ரொம்ப வேதனைப்படுவேன். மாதவிடாயில பெருமானார் இறைச்சியை கடிச்சு ஆயிஷா எங்க கடிச்சுங்கன்னு கேட்டு கடிப்பார்கள். இந்த வீட்டுக்குள்ள நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல பள்ளியில உள்ள ஹசரத் தப்பி தவறியாது, யாரும் ஆம்பளை இல்லாத கிரவுண்ட்ல வைஃபோட ஓடிட்டாருன்னு வைங்க, சும்மா ரேஸ் ஓடிட்டார். இத ஊர் ஜமாத்தி கேள்விப்பட்ட ஹசரத் பொட்டி பொடிக்கோட பேருங்க, ஓடியா வந்தீங்க, இது என்ன நடத்துறீங்க? பெருமான் சஹாபாக்களை முன்னாடி அனுப்பிட்டு அரபுகள் ஓடுற ஒரு திடல் இருக்குது. ஆயிஷா நாயகி கேக்குறாங்க, ஓடுவோமா? எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க, நீங்க படத்துலதான் பாப்பீங்க இப்படி என்று. அவங்க நெஜ வாழ்க்கையில கதாநாயகர்கள் யாரும் வாழல, படத்துலதான் மேக்கப்ல காட்டுமா. அவங்க எல்லாரும் டிவோர்ஸ் ஆட்கள், அவங்களால வாழ முடியல. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி ஓடுறாங்க, ஓடினா ஆயிஷா நாயகி வெத்திட்டாங்க. மிச்சம் காலத்துக்கு பிறகு திரும்ப அந்த திரள நோக்கி போறாங்க. அது அரபுகள் ஓடுறது ஆண்கள் பார்க்க இல்லை, பெருமானர் ஓடுறாங்க. ஓடினா ரசூல்லா வெத்தி, ரசூல்லா ஞாபகம் வச்சு சொல்லுங்க, ஆயிஷா சவா சவா. அன்றைக்கு இன்றைக்கு ஈக்குவல், அன்றைக்கு நான் நீங்கள் ஒண்ணு, அன்றைக்கு நீங்க இன்றைக்கு நான், ஈக்குவல் கேம் முடிஞ்சன்றாங்க. எப்படி வாழ்ந்திருப்பாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதுக்கிட்டே போனால் பெருநாளண்ட அபிசீனியா எத்தியோப்பியால இருந்து மக்கள் வருவாங்க, மல்யுத்தம் சண்டை பிடிக்கிற மாதிரி யுத்தம் பண்ணுவாங்க. ஆம்பளை தான் ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, யார சொல்லலாம் பார்க்கணும், என் ஆம்பளை பார்க்க போறியா? கேட்கல. புகாரில செய்தி வருவது, நான் பெருமானருக்கு இப்படி இருந்தேன், பெருமானால் என்னை மறைத்து கொண்டார்கள். அதை பார்த்து ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் போதும் என்று சொல்லும் வரைக்கும் ரசூலுல்லா அப்படியே நின்றார். போதும் யார ரசூலுல்லா சொன்னேன், போதுமா ஆயிஷா வாங்க. சுபஹானல்லாஹ், இந்த வாழ்க்கை கணவன் மனைவி ஆயிஷா ஜன்னாவுல நீங்க என்னுடைய மனைவி என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படி சேர்த்து வைத்தான். சொல்லுவதற்கு ஏக்கச்சக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஆயிஷ் என்று தான் வீட்டுல வந்தா பேசுவாங்க, ஆயிஷ் அப்படி என்று பேசுவாங்க. அற்புதமான குடும்பம். இதை நீங்க படத்துல தான் பார்க்கலாம். அதனால தான் சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கையின் முடிவை ரசூலுல்லாஹ் பதிவு செய்த விதமே ஆச்சரியம். நான் ஜும்மா உங்களை சொன்னேன், பெருமானார் தன் ஆயிஷா நாய் வெறும் 18 வயசு, இவங்க 63 வயசு, யாருமே சக்கராத்தில் உணர்வு வராது, நான் எங்க இருக்கேன் தெரியாது, எப்படி தூங்குறேன் தெரியாது. பெருமானார் ஆயிஷா நாய் மடியில் உட்கார்ந்தாங்க. அது எவ்வளவு வேதனையா இருக்கும் என்று, சாதாரண சிக்கன் குன்னியா, சாதாரண சளி வருத்தம், தலப்பாரம் வந்தவருக்கு தெரியும். தான் இருக்கிறத விட ஒரு சேர்ல உட்கார வச்சு டாக்டர் வரக்காட்டி இப்படி சாயணுமா அப்படி சாயணுமா. பெருமானார் தன் அன்பு மனைவிக்கு கடைசி நாள பதிவு செய்கிறார்கள், கடைசி நாளை துன்யாவில் பதிவு செய்கிறார்கள். உலகத்தில் எந்த மகானும் எந்த தலைவனும் இப்படி வாழல, தன் மனைவிக்கு கடைசி நாள் அவனுக்கு என்று முதல் நாள் என்று ஒன்று இருக்குது, குடும்ப வாழ்க்கைக்கு என்றராவர் என்று இருக்குது. தன் திங்க கிழமை நாள் பெருமானார் சுபகு தொலைக்காக மக்கள் வந்திருக்கிறாங்க, நடக்க முடியாது ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக மகரிப் நேரம் வியாழக்கிழமை, நாங்க சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ராவண்டு, மகரிப் தொழுகைக்கு வல்முர்சலா சூரா ஓதினாங்க. வல்முர்சலா சூராவை குர்ஆன்ல எடுத்து பாருங்க, அதை ஓதின ரசூலுல்லாஹ் இஷாக்கு போனவர் வரல. ரசூலுல்லாஹ் இஷா தொழுகைக்கு வந்தது ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிச்சுட்டு வந்தார் ஊட்டில, இஷா கஸான் சொல்ல போகல, தண்ணீர கையை வச்சாரு, மூர்ச்சி இட்டு விழுந்துட்டார். ஆயிஷா மக்கள் தொழுந்துட்டாங்களான்னு கேட்டார். எலும்பி இல்ல யா ரசூலுல்லாஹ், நீங்க தொழாம மக்கள் தொழமாட்டாங்க யா ரசூலுல்லாஹ். ஃபர்ஸ்ட் தடவை மஸ்ஜித் நபவியில இமாமத்துக்கு ரசூலுல்லாஹ் இல்லாத நாள். இன்னும் 3 நாள்ல ரசூலுல்லாஹ் மௌத்தாக போறாங்க. இது வியாழன் நடக்குது, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் காலையில் ரசூலுல்லாஹ் மௌத்தாக போறாங்க. திரும்ப எலும்பி தண்ணியில கை வச்சாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் திரும்பி மயக்கத்தில் விழுந்துட்டாங்க. அகோரமான ஒரு காய்ச்சல் ரசூலுல்லாஹ் கடிக்குது. திரும்ப எலும்பி கேட்டாங்க, ஆயிஷா எனக்கு நல்லமான்னு கேட்கல, மக்கள் தொழுந்துட்டாங்களா? யார ரசூலுல்லாஹ் பள்ளியில மக்கள் இருக்கிறாங்க, நீங்க இமாமத்து பண்ணாம அவங்க எப்படி தொழுவாங்க? 3வது முறை மக்களை எதிர்பார்க்கல. மகரீபுல வல்முர்சலா சூரா ஓதினால புதன்கிழமை ரசூலுல்லாஹ் காய்ச்சல், கடுமையான காய்ச்சல் இருந்துச்சு, வியாழன் கொஞ்சம் நல்லமாச்சு, அப்புறம் திரும்ப திங்கட்கிழமை காலையில மட்டும் நல்லமா. அதுக்கடையில ரசூலுல்லாஹ் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஆயிஷா நாய் வர்ணிச்சாங்க, பெருமாருக்கும் தொழுகையிலும் உள்ள அந்த உறவு என்ன என்பது சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் கண் குளிர்ச்சி என்றாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, அபூபக்கருக்கு தொழுவிக்க சொல்லுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். யார சொல்லலாம், நீங்க இருந்த இடத்துல எங்க வாப்பா நின்று தொழுவிக்க மாட்டார், அழுதுருவார். யார சொல்லலாம், தொழுவிக்க சொல்லுங்க ஆயிஷான்றாங்க. தொழுக நடக்குது ரசூலுல்லாஹ்க்கு, இப்ப ஓகே ஆகுது. ரெண்டு தோழர்களை கூப்பிட்டு இப்படி சந்தையில கையை போட்டுட்டு ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள போறாங்க. ஆயிஷா நாய் விவரிக்கிறாங்க, பெருமானோட விரல் மண்ணில தேஞ்சு கோடு போடுது, அவரால் நிஜமா நடக்க முடியல. அவருடைய கல்பு பள்ளிக்குள்ள அவர் போய் உட்கார்ந்தார். அந்த இடத்துல அபூபக்கரது பின்னாடி ஆகுறாங்க, தொழுவீங்க. ரசூலுல்லாஹ் தனக்கு பக்கத்தில் இருந்து அனுமதி கொடுக்கறாங்க, இதுக்கு பிறகு இவர் தான் தொழுவிப்பார், என் அனுமதியோட தான் என்ற மனைவியும் இப்படி வீடியோ பண்ணி சொல்ல இயலாது. வெறும் 18 வயசு என்னுடைய தாய்க்கு அவர்கள் சுமந்து கொண்டது காத்தமுல் அன்பியா நபிமார்களுடைய கடைசி. இந்த பூமிக்கு ப்ரொஃபசர்மார்கள் வருவார்கள், இந்த பூமிக்கு நிறைய டாக்டர்ஸ் வருவார்கள், இந்த பூமிக்கு நிறைய பேர் வருவார்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப வரமாட்டார், திரும்ப ஒரு நபி வரமாட்டார். கடைசி நபியே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு அன்ஹா என்னுடைய தாயுடைய மடிக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஃபைனல் மூமெண்ட். அவர்களுக்கு இதுக்கு பிறகு திருமணம் முடிக்க முடியாது, அவர்களுக்கு இதுக்கு பிறகு நபியை திருமணம் முடித்தவர்களுக்கு திரும்ப ஒரு திருமணம் முடியாது. அவர்கள் திரும்ப வாழணும், அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ரசூலுல்லாஹ் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு சில மணித்தியாலம் நிமிடங்களுக்குள் இந்த மண்ணை விட்டு கடைசி நபி பிரிய போகிறார். உலகம் ஆண்டாண்டா கேலண்டர்கள் வரும், புதிய நபி வரமாட்டார், மறுபடி மறுமை தான் வரப்போகிறது. அந்த நபி தன் மனைவியோடு அப்படி எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உலகம் பேசுறது நான் படிக்கிற நேரத்தில் எனக்கும் புரியல. படிச்சு தருவாங்க, என்ன படிச்சு தருவாங்க, ஓ தாத்து சேன ராஜரோ மகாசன் ராஜதுமா, இப்படி ஒவ்வொரு ராஜாக்களையும் பத்தி படிச்சு தரப்போக்கல. அந்த ராஜாக்களுக்கு அந்த புரிய பெண்கள் நிறைய சுத்திருப்பாங்களாம். அப்படிதான் ராஜாவா அகபிசவ, இவதான் ஃபர்ஸ்ட் வைஃப், மத்த பொம்பளை எல்லாம் அப்படிலாம் இருக்கணும். அப்படிதான் ராஜா. அட பாவிகளா.